வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். லக்லடி சுலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு 12 லிட்டர்ஸ் ப்ரஸ்டீஜில் ஒரு குக்கர் ஒன்று வாங்கினோம். அதோட அன்பாக்சிங் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்தோம். பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் இந்த குக்கர் வெயிட்டாக இருக்குது. இந்த குக்கருக்குள்ளார நம்ம எதாவது உள்ள பாத்திரம் வச்சு ரைஸ் வச்சாலோ இல்லை இட்லி அந்த மாதிரி வச்சாலோ அதுக்கு அடியில் வைக்கிறதுக்காக அந்த பிளேட்டு, விசில், அப்புறம் கேரண்டி கார்டு அந்த கவருக்குள்ளே இருந்தது. பாருங்கள், எல்லாமே இண்டிவிஜுவலாக வந்து கவர் போட்டுட்டு அதுக்குள்ளாரையே கேஸ் கட்டும் அந்த மாதிரியும் இருந்தது. இந்த ப்ரஸ்டீஜ் குக்கர் பார்த்திங்கன்னா லைஃப் வந்து நல்லாயிருக்கும். கேரண்டி வாரண்டி ஒரு 5 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. கேரண்டி வந்து 2 இயர்ஸ்க்கும் வாரண்டி வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார ஏதாவது சர்வீஸ் அப்படின்னா நம்ம இந்த ப்ரஸ்டீஜ் ஷாப்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வாரண்டி இருக்கிறதுனால பார்த்துக்கலாம். வெயிட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டைட்டாக இருந்தது நான் போட்டு செக் பண்ணும்போது. இதுதான் அந்த ப்ரஸ்டீஜுடைய கேரண்டி வாரண்டி புக்லெட்டு, அப்புறம் ஹவு டு யூஸ் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்கோம். இது உள்ளே வைக்கிற அந்த பிளேட்டு. சரி, ஓகே. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3500 சம்திங் இருந்தது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இனி உங்களுக்கு கொஞ்சம் நிறைய, இப்போ வந்து ஒரு 2 kg, 1.5 kg அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஏதாவது பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா என்கிட்ட பெரிய சைஸ் பாத்திரம் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் நான் பிரியாணிக்குன்னு தனியாக பாத்திரமும் வச்சுருக்கேன். சரி, சட்டுன்னு நம்ம செய்கிறதுக்காக ஒரு பெரிய சைஸ் குக்கரும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குக்கர் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3500 சம்திங் இருக்குது. கேஸ்கட்டு, குக்கரோட கேஸ்கட் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஓப்பனில் வெளியே வைக்காதீங்க. இது ஒரு டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து மில்க் ட்ரே இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா கேஸ்கட்டோட லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது தொங்குற மாதிரி விட்டிங்கனாலும் அது அப்படியே கொஞ்சம் டேர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெளியவே நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கனாலும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எங்கே வச்சோன்னு தேடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கேஸ்கட்டை எப்போவுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கிற மில்க் ட்ரே, அதாவது ஃப்ரீசருக்கு கீழே வந்து மில்கெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேஸ்கட்டோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ இந்த வீடியோவின் வாயிலாக அந்த டிப்பும் கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணது நன்றி. எனக்கு ஏன் பெற்ற இன்பம் பெருகை வேகம். என் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா அன்பாக்சிங் வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்காக கொடுத்து காத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல.